ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்கணும் பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு அரசுலேருந்து வேலை வாய்ப்பற்ற இளைஞர்களுக்கு உதவித்தொகை அப்படிங்கிறது வழங்கிட்டு வர்றாங்க. இது யார் யாருக்குனா வழங்குறாங்க, எப்படி அப்ளை பண்ணுறது, என்ன எலிஜிபிலிட்டி அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணிக்கோங்க, இந்த வீடியோ தொடர்ச்சியாக பாருங்கள், எந்த இடத்துலையும் ஸ்கிப் பண்ணிடாதீங்க. நீங்கள் ஏதாவது ஒரு இடத்துல ஸ்கிப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கரெக்டாக வந்து கிடைக்காது. சரி வாங்க, இப்போ ஒவ்வொன்றா சொல்லிக்கிட்டே வர்றேன். ஃபஸ்ட்டு உதவித்தொகை எவ்வளோ கொடுக்குறாங்க அப்படின்னா, நீங்கள் 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெறலை அப்படின்னா உங்களுக்கு ஒரு மாதத்துக்கு 200 ரூபா அப்படிங்கிற மாதிரி கொடுப்பாங்க. நீங்கள் 10ஆம் வகுப்பு பாஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா வந்து 1 மாதத்துக்கு 300 ரூபா அப்படிங்கிற மாதிரி கொடுப்பாங்க. நீங்கள் 12ஆவது பாஸ் பண்ணியிருந்தாலும் அதுக்கு சமமான டிப்ளமோ ஏதாவது ஒரு கோர்ஸ் நீங்கள் பண்ணியிருந்தாலும் உங்களுக்கு 400 ரூபா அப்படிங்கிற மாதிரி கொடுப்பாங்க. பட்டதாரிகள் இல்லைன்னா முதுகலை பட்டதாரிகள் அவங்களா இருந்தாங்கன்னா 600 ரூபாய் அப்படிங்கிற மாதிரி 1 மாதத்துக்கு கொடுப்பாங்க. இதில் எம்பிபிஎஸ் இந்த மாதிரி இன்ஜினியரிங் படித்தவங்களாம் இதில் வரமாட்டாங்க. இந்த வேலைவாய்ப்பற்ற இளைஞர்களுக்கான உதவித்தொகை திட்டத்தில் ஒவ்வொரு மாதமும் இந்த மாதிரி வந்து ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வந்து கொடுத்துக்கிட்டே வராங்க. இது எது கொடுக்குறாங்க அப்படிங்கிறத கரெக்டாக நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இப்போ ஒருவேளை அவங்க வந்து கவர்மெண்ட் எக்ஸாம் படிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு 1 மாதத்துக்கு 200 ரூபா, 300 ரூபா, 400 ரூபா, 500 ரூபா அந்த மாதிரி வந்து அவங்க புக்ஸ் வாங்குறதுக்காக தேவைப்படணும். அந்த மாதிரி விஷயங்களுக்கு தான் கொடுக்குறாங்களே தவிர அவங்களோட வாழ்வாதாரத்துக்காக இந்த அமௌண்ட் கொடுக்கவில்லை. இதிலேருந்தே புரிஞ்சுக்கலாம், ஏன்னா இந்த அமௌண்ட் அப்படிங்கிறது ரொம்பவே கம்மியாக இருக்குது. இப்படி கம்மியாக இருக்கும்பொழுது இந்த அமௌண்ட் வச்சு நீங்கள் என்ன பண்ணலாம், நீங்கள் வேலைவாய்ப்பை தேடுறதுக்கான ஒரு உதவித்தொகையாக தான் இதை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணுமே தவிர உங்கள் வாழ்வாதாரத்தை பெருக்கிற ஒரு விஷயமா வந்து இருக்காது. மேலும் கல்வி தகுதி அப்படிங்கிறத இதில் பார்த்துக்கிட்டே வருவோம். நீங்கள் 10ஆவது ஃபெயிலாக இருந்தாலும் உங்களுக்கு கிடைக்கும், 10ஆவது பாஸ் ஆகியிருந்தாலும் உங்களுக்கு கிடைக்கும், 12ஆவது வந்து நீங்கள் பாஸ் பண்ணியிருந்தவங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி டிப்ளமோ பிஎட் அந்த மாதிரி நீங்கள் படிச்சுனா டிப்ளமோ சம்மந்தமாக நீங்கள் படிச்சிருந்தாலும் இதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். பட்டதாரிகளும் வந்து இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். ஆனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்ஜினியரிங், மருத்துவம், கால்நடைத்துறை, விவசாயம் இது சம்மந்தமாக கால்நடை மருத்துவம், விவசாயம், சட்டம் போன்ற படிப்புலாம் நீங்கள் பண்ணியிருந்தீங்கன்னா இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ண முடியாது. மேலும் இந்த ஸ்கீமில் உங்களுக்கு அமௌண்ட்டு வேணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் நீங்கள் பதிவு பண்ணியிருந்தால் மட்டுமே உங்களுக்கு வந்து இது கிடைக்கும். மினிமம் நீங்கள் 5 வருஷமாவது நீங்கள் வந்து இதுக்கு அப்ளை பண்ணியிருக்கணும். வருமான சான்று அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 வருஷத்துக்கு 50,000த்துக்கு கீழே இருக்கிற மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முக்கியமாக அந்த அமௌண்ட் யாரை கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிகவும் வறுமையில் பின்தங்கியவர்களுக்காகவே கொடுக்குற ஒரு அமௌண்ட்டு தான். டெய்லி கூலி வேலைக்கு போகிறவங்க அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு கொடுக்குறாங்க. வயது வரம்பு பார்த்திங்கன்னா 40 வயசு வரை இருக்கிறவங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம். எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்டாக இருந்தாங்கன்னா 45 வயசு வரை அப்ளை பண்ணிக்கலாம். இருப்பிடம் பார்த்தீங்கன்னா நீங்கள் தமிழ்நாட்டில் தான் நீங்கள் படித்தவங்களாக இருக்கணும். மேபி வந்து நீங்கள் வேறு ஊரில் போய் படித்தாலும் நீங்கள் வந்து இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். ஆனால் உங்களுடைய அட்ரஸ் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் தான் இருக்கணும். இல்லை உங்கள் பெற்றோர் வந்து உங்கள் காப்பாளர் வந்து 15 வருஷத்துக்கு குறையாமல் வந்து தமிழ்நாட்டில் வசிக்கிறவங்களாக இருந்தால் அதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். வேலைவாய்ப்பின்மை அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ரொம்பவே இதில் வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. அரசுத்துறை மற்றும் தனியார் துறையில் கண்டிப்பாக வந்து வேலை செய்கிறவங்களாக இருந்தால் இதுக்கு வந்து அப்ளை பண்ணாதீங்க. அப்ளை பண்ணிங்கன்னா உங்கள் அப்ளிகேஷன் வந்து ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. மேபி உங்களுக்கு இதிலிருந்து கிடைச்சாலும் வந்து அதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த ஒரு அரசாங்கத்திலேருந்து எந்த ஒரு உதவித்தொகையும் கிடைக்காத மாதிரி ஏதாவது ஒரு சிக்கலாகி போயிடும். அதனால் வந்து அவங்க அப்ளை பண்ணவேலாம். பள்ளி கல்லூரிகளுக்கு செல்கின்ற மாணவ மாணவிகள் யாருமே இதுக்கு அப்ளை பண்ண முடியாது. இதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து அப்ளை பண்ணியிருந்தாலும் நீங்கள் ரினுவல் பண்ணி நீங்கள் வந்து இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். இது அப்ளை பண்ணுறதுக்கு நீங்கள் வேலைவாய்ப்பு அலுவலகத்திலே இப்போ நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஆனால் இந்த அப்ளிகேஷன் நீங்கள் வாங்குறதுக்கு முன்னாடியே நீங்கள் வந்து ஏதாவது ஒரு நேஷனலைஸ்டு பேங்க்கில் வந்து பேங்க் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து நெக்ஸ்ட் லெவல் நீங்கள் மூவ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஏஜ் லிமிட் பார்த்தாச்சு, எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தாச்சு, மற்ற எல்லா டீட்டெயிலும் வந்து ஓரளவு பார்த்தாச்சு. இப்படி தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும். வேலைவாய்ப்பு இல்லாமல் நீங்கள் வந்து இந்த மாதிரி பதிவு பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க. இதனோட அப்ளிகேஷன் ஃபார்ம் டீட்டெயில்ஸ் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கும், அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோ மீட் மூவ் அண்ட் தென் பை.